ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வந்து எல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலியில் இருப்போம் ஸோ வந்து யாராவது வீட்டில் லேடிஸ் கன்சீவ் ஆனாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் வீட்டில் இருக்க பெரியவங்களே கிளியர் பண்ணிவிடுவாங்க பட் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கல்யாணான உடனே வந்து தனி கொடுத்துனோம் போயிடுறதுனால புதுசாக கன்சீவ் ஆகிறவங்களுக்கு நிறைய டவுட் வருது அது மாதிரி இப்போ வந்து கன்சீவ் ஆயிருக்காங்க அப்படின்னா எந்த சைடு படுத்தால் நல்லது அப்படின்ற டவுட்டு நிறைய பேருக்கு இருக்குது ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க எந்த சைட் படுத்தால் நல்லது எந்த சைட் படுக்கக்கூடாது இதை பற்றிலாம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு மூணு மாதத்துக்கு உங்களுக்கு வந்து எந்த சைட் படுத்தாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது எடுத்து ஃபோர்த் மந்த்லேருந்து உங்களுக்கு பாப்பா வளர ஆரம்பிச்சிடும் வயிறும் பெருசாகும் இந்த மாதிரி சமயத்துலலாம் நீங்கள் வந்து கவுந்து படுக்கக்கூடாது வயிறு அழுத்துறதுனால உள்ளே இருக்க பாப்பாவுக்கு மூச்சு முட்டும் நமக்கும் அது வந்து கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து கவுந்து படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து ஃப்ளாட்டாகவும் படுக்கக்கூடாது ஃப்ளாட்டனால் நம்ம நார்மலாக எப்படி பெட்டில் நேராக படுப்போம் இல்லையா மேலே சீலிங்கை பார்த்த மாதிரி படுப்போம் இல்லையா அந்த மாதிரி நேராகவும் படுக்கக்கூடாது இந்த மாதிரி படுத்தால் என்ன ஆகும் அப்படின்னா பேக் பெயின் வரும் கால் வலியும் வரும் உடம்பு வலி கூட வரும் ஏன்னா நேராக படுக்கிறோம் இல்லையா அதனால உடம்பு வலி வரும் சரியான பிளட் சர்க்குலேஷனும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி பொசிஷன்ல நேராக படுக்கிறதோ இல்லை அப்படி எழுந்துக்கிறதோ பண்ணவே கூடாது ஸோ உங்களுக்கு அப்படி உட்காந்தா எதமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே நேராலாம் படுக்கக்கூடாது முதுகு பின்னாடி இடுப்புல கிட்டே முதுகுல வந்து தலைக்கணி வச்சுட்டு படுக்கலாம் அப்படி இல்லைன்னா உட்கார்ந்த மாதிரியே வந்து கொஞ்சம் உட்காந்த மாதிரியே சாஞ்சிக்கிட்டு உட்கார்ற பொசிஷன்லேயே சாஞ்சா மாதிரி நீங்கள் வந்து அப்படி படுக்கலாம் அதே மாதிரி கன்சியூவாக இருக்க டைமில் உங்களுக்கு நாலு மாதத்துக்கு அப்புறம் வயிறு பெருசாகும் இல்லையா வயிறு பெருசாக ஆக நீங்கள் வந்து அப்படியே உருண்டு புரண்டு அந்த மாதிரிலாம் படுக்கக்கூடாது உங்களுக்கு வந்து இப்போ பெட்டில் வந்து ஒரு சைடு படுக்கிறீங்க அப்படின்னா எழுந்து தான் இன்னொரு சைடு படுக்கணும் இப்போ எந்த சைடு தான் படுக்கிறது அப்படின்னா நீங்கள் வந்து ரைட் சைடும் படுக்கக்கூடாது ஓகேங்களா இப்போ ரைட் சைடுனா உங்கள் ரைட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு நீங்கள் படுக்கக்கூடாது ஏன் அப்படின்னா அந்த மாதிரி ரைட் சைட் படுத்திங்க அப்படின்னா குழந்தை போய் நம்மளோட கல்லீரலில் போய் அழுத்தம் கொடுக்கும் ஸோ அதனால் வந்து அது வந்து நம்மளுக்கு நல்லது இல்லை அதனால் வந்து அந்த சைட் படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எது கரெக்டான பொசிஷன் அப்படின்னா நீங்கள் லெஃப்ட் சைட் படுக்கிறது தான் உங்களுக்கும் நல்லது குழந்தைக்கும் நல்லது இப்படி எவ்வளோ நேரம் லெஃப்ட் சைடே படுக்கிறது அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் ஸோ நீங்கள் கொஞ்சம் நேரம் வந்து ரைட் சைட் படுத்துக்கலாம் ரொம்ப நேரம் நீங்கள் ரைட் சைடு படுக்கக்கூடாது நீங்கள் அந்த மாதிரி லெஃப்ட் சைட் படுக்கும்போது உங்களுக்கு வந்து பாப்பாக்கும் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் அந்த டைம் பாப்பா வந்து நல்லா அசைவுகளும் நல்லா நிறையா கொடுக்க ஆரம்பிக்கும் ஏன்னா இடம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குமா நம்ம எழுந்திரிச்சு நிற்கும் போதோ நடக்கும்போதோ இல்லைன்னா நம்ம அந்த மாதிரி ஃப்ளாட்டாக படுத்துட்டு இருக்கும்போது நம்ம போனே பாதி இடத்த ஆக்கியபை பண்ணிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு வந்து பாப்பாக்கு நல்ல மூமெண்ட்டும் கிடைக்கும் லெஃப்ட் சைடு நல் படுத்துருக்கும் போது நீங்கள் நல்ல பாப்பாவோட அசைவையும் தெரிஞ்சுப்பீங்க ஸோ லெஃப்ட் சைட் படுக்கிறது தான் நல்லது இப்போது தூங்கும்போது இப்போ லெஃப்ட் சைட் படுத்திருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் லெஃப்ட் சைட் படுக்க முடியாது ஸோ ரைட் சைட் திரும்பி படுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே உருண்டு பொருண்டெல்லாம் படுக்கக்கூடாது எழுந்துட்டு அதுக்கப்புறம் ரைட் சைடு திரும்பிட்டு அப்புறம் பொறுமையாக படுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்லோவாக தான் செய்யணும் இப்போ பெட்டில் படுக்கிறதுக்குன்னு போயிட்டீங்க அதுக்கப்புறம் எதாவது எடுக்கணும் அப்படின்னா அப்படியே எக்கி அப்படியே உருண்டு போய் எடுக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது எழுந்து பொறுமையாக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் போய் எடுத்துட்டு வந்து திரும்பியும் படுக்கணும் படுக்கும்போதும் எழுந்துக்கும்போதும் கையை வந்து கொஞ்சம் நல்லா கிரிப்பாக எங்கேயாவது பிடிச்சிக்கிட்டு அந்த மாதிரி எழுந்துக்கணும் ஏன்னா நீங்கள் உங்களுக்கு கன்சீவாக இருக்கிற நாள் ஆக ஆக வெயிட் அதிகமாகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் எழுந்துக்கும் போதும் உட்காரும்போதும் கையை வந்து எதாவது ஸ்லிப் ஆகிடுச்சு அப்படின்னா கை கால் சுளுக்கு பிடிச்சிக்கிட்டாலோ அடிபட்டுட்டாலோ உங்களுக்கு டெலிவரி வரைக்கும் அது வந்து சரியாகாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் உட்காரும் உட்காரும்போதும் எங்கேயாவது க்ரிப்பாக பிடிச்சிக்கிட்டு ஸ்லோவாக எந்திரிங்க ஸ்லோவாக உட்காருங்க மேக்ஸிமம் நீங்கள் வந்து தரையிலையே உட்காருங்க கால் நீட்டியே உட்காரலாம் தரையில் போது நீங்கள் நல்லா கால் நீட்டி உட்காரலாம் ரொம்ப கால் மடக்கி உட்காரணுன்னு அவசியமும் கிடையாது அது கூட கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் கால் மடக்கி உட்காரலாம் உங்களுக்கு முடியல மூச்சு முட்டுது அப்படின்னா கால் நீட்டி உட்காரலாம் ஆனால் தரையில் உட்காந்து எந்திரிக்கிறது ரொம்ப நல்லது போது எந்திரிக்கும் போது எங்கேயாவது க்ரிப்பாக பிடிச்சிக்கோங்க ஃபஸ்ட் டைம் ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் தொடர்ந்து என்னோட வீடியோக்களை பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ